வங்கக்கடல் பகுதிகளில் தற்சமயம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மென்மேலும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில், அதாவது 10/11/2021 நவம்பர் 10 ஆகிய இன்று அடுத்த சில மணி நேரங்களில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அதாவது இதை நம்ம ஆங்கிலத்தில் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது டிப்ரெஷன் என்கிற நிலையை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடைய இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய குரல் பதிவுகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் டெல்டா மாவட்டங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில், குறிப்பாக கடலூர் மற்றும் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது. உட்பகுதிகளிலும் மழை மையங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலெல்லாம் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இவைகள்லாம் ஒருபுறம் இருக்க, கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சும்மா மழை தெறிக்க விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா 287 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. நாகப்பட்டினம் நகர பகுதிகளில் 310 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களின்படி 292 என்று இருக்கிறது. ஆனால் பார்த்தீர்களேயானால் அதிகாலை 5:30 வரையில் நாகப்பட்டினத்தில் 292 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 18 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. ஆகையினால் காலை 8:30 வரையிலான காலகட்டத்தில் 310 மில்லிமீட்டர் அளவு மழை நாகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, திருப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது. நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு இடங்களிலும் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு தான் மழை வந்து பதிவாக இருக்கிறது. மழை அளவுகள் பட்டியல் தொடர்பாக சில விஷயங்கள் உங்கள் கூட நான் அந்த குரல் பதிவில் பகிர்ந்துக்கிறேன். அது மட்டுமல்லாது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம விவாதித்து விடலாம். அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக, அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக நம்ம அடுத்த குரல் பதிவுகளில் விவாதிக்கலாம். வாங்க, நேரத்தை விரயமாக்காமல் நேரடியாக நாம் காணொலிக்குள் போய்விடலாம். இது உங்கள் புதுச்சேரி வெதர்மன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். இன்றைக்கு தேதி 10/11/2021, அதாவது நவம்பர் 10, 2021 இப்பொழுது நேரம் காலை 9:20 ஆகிறது. வழக்கமாக இதை போன்ற காலை நேரங்களில் நம்ம குரல் பதிவு செய்கிறதில்லை. ஆனாலுமே நிறைய நண்பர்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னாக்கா, வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது. நிறைய இடங்களில் பரவலாக மழை மையங்களும் திரண்டு காணப்படுகிறது. நிறைய இடங்களில் மழையும் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் காலை நேரத்திலேயே ஒரு குரல் பதிவு மேலோட்டமாக பதிவு பண்ணுங்க. அதன் பிறகு நீங்கள் சாதகமான நிலை வரும்பொழுது அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுடைய வற்புறுத்தல் மற்றும் வலியுறுத்தலுக்கு நீங்கள் தான் இந்த குரல் பதிவை காலை நேரத்தில் நான் வந்து பதிவு பண்ணுறேன். இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அது உட்பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில், திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த மழை மையங்கள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் வரை பறந்து விரிந்து காணப்படுகிறது. திருப்பத்தூர், ஏலகிரி மற்றும் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னாக்கா, ஆம்பூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் வலுவான தீவிரமான மழை மையங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடங்களில் சூடை காற்றுடன் மழை கூட பதிவாகி கொண்டிருக்கலாம். எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மெடியனப்பள்ளி மற்றும் ஆம்பூர் இடைபெற்றக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து ஜவ்வாது மலையில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆலங்காயம் சுற்றுவட்டார பகுதிகள், ஜமுன மருத்துவர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. செங்கமரூர் இடைபெற்றக்கூடிய பகுதிகளில் ஓரளவுக்கு வலுவான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தனிப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவு நல்ல மழை தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கலாம். சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகள், உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகள், திட்டக்குடி உளுந்தூர்பேட்டை இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் செங்கல்பட்டு மதுராந்தகம் இடைபெற்றக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல திண்டிவனம் செங்கல்பட்டு இடைபெற்றக்கூடிய அந்த புறவழிச்சாலையிலும் அநேக இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சேற்பட்டு, செய்யாறு, வந்தவாசி சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் போலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் காற்று மிக சிறப்பாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆகையினால் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருப்போரூர், மாமல்லபுரம் மற்றும் கேளம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்சமயமே பார்த்தீங்கன்னா நாவலூர் முதல்
மாமல்லபுரம் வரை இடையிலான அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மிக சிறப்பாக காற்று ஊடுருவி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த இடங்களில் கனமழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அந்த இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மாநகரின் வடக்கு பகுதிகளிலும் மாநகரின் புறநகர் பகுதிகளின் சில இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில், தாமரைப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில், ஆவடி பெரியபாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தமையானால் புலிகேட்டேரியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் காற்று குவிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது பலவேற்காடு ஏரிய அருகில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. மாநகரை பொறுத்தவரையில் திருவற்றியூர், மாத்தூர் இவைகளை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இசுமா ட்ரெய்லர் தான் தெற்காந்திர பகுதிகளில் மழை ஒட்டு பிரித்து எடுக்குது. நெல்லூர் சரௌண்டிங்ஸில் தொடர்ந்து காற்று குவிந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் வேறு விஷயம், எல்லாமே ட்ரெய்லர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா சுழற்சி வந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறது. மேற்கு வடமேற்கு திசையில் தான் அதாவது பயணிக்க இருக்கிறது. சுழற்சி மேலும் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடலூர் பெல்ட்டில், அதே போல் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட புதுச்சேரி மாவட்ட பகுதிகளில், இவை தவிர்த்து புதுச்சேரி சென்னை இடைபெற்றக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் தான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. நிச்சயமாக புதுச்சேரி சென்னை இடைபெற்றக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழி சாலை பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை சில இடங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் கனமழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே விவாதித்திருக்கோம். சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம அடுத்த குரல் பதிவில் மீண்டும் ஒரு முறை விவாதிக்கலாம். அடுத்த சில மணி நேரங்களிலே நான் பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக. அப்படி இல்லை என்றால் கூட நமது புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்தில் எழுத்துப்பூர்வமாக நான் பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்பொழுது சில பகுதிகளின் மழை அளவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த நாகப்பட்டினம் மழை அளவுகள் மட்டும் கொஞ்சம் சிக்கலில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாலை 5:30 வரையில் அந்த இடங்களில் 292 mm அளவு மழை வந்து பதிவாக இருந்தது. அதுதான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க வழங்கியிருக்கக்கூடிய டேட்டாவில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அதன் பிறகு ஒரு 18 mm ரெக்கார்டாகியிருக்கிறது. ஆகையினால் காலை 8:30 வரையில் பார்த்தீங்கன்னாக்கா 310 mm அளவு மழை அங்கு அந்த இடங்களில் பதிவாக இருக்க வேண்டும். ஸோ இது தொடர்பான அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் அடுத்த சில மணி நேரங்களில் வெளியாகலாம். இப்போதைக்கு அவங்க வழங்கியிருக்கக்கூடிய டேட்டாவின்படி நம்ம வந்து பார்த்துடலாம். காரைக்காலில் 287 mm அளவு மழை பதிவாக இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 306 mm அளவு மழையும், அதே நாகப்பட்டினம் நகர பகுதிகளில் 292 mm இவங்க கொடுத்துருக்காங்க. 310 mm இது தொடர்பான நம்ம ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் 252 mm, தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் 236 mm, திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் 216 mm, பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம் 196 mm, திருவாரூர் மாவட்டம் 186 mm, கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 176 mm, ஈச்சான் விடுதி தஞ்சாவூர் மாவட்டம் 172 mm, தஞ்சாவூர் மாநகராட்சி தஞ்சாவூர் மாவட்டம் 161 mm, தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் 159 mm, பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் 153 mm, மதுகூர் தஞ்சாவூர் மாவட்டம் 146 mm, மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் 140 mm, மயிலாடுதுறை மாவட்டம் 139 mm, முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் 134 mm, நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் 134 mm, பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் 129 mm, சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் 127 mm, மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் 124 mm, காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் 124 mm, வலங்கைமான் திருவாரூர் மாவட்டம் 123 mm, அண்ணாமலை நகர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் 122 mm, கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் 121 mm, மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் 120 mm, ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் 116 mm, மலையூர் புதுக்கோட்டை மாவட்டம் 115 mm, பாண்டவையாறு அணை தலைப்பு திருவாரூர் மாவட்டம் 114 mm, அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் 112 mm, ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 112 mm, கொள்ளிடம் ஆனைக்கார சத்திரம் மயிலாடுதுறை மாவட்டம் 110 mm, குறுங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் 110 mm, நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் 110 mm, குடவாசல் திருவாரூர் மாவட்டம் 109 mm, வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் 108 mm, அணைக்கரை தஞ்சாவூர் மாவட்டம் 107 mm, மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 105 mm, ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் 103 mm, ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் 101 mm, அதே போல் கடலூர் ஐஎம்டியில் 98 mm அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. இவை தவிர்த்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வல்லம் என பல்வேறு இடங்களிலும் 90 mm அதிகமான அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நம்ம முகநூல் பக்கத்துலையும் அல்ல தமிழ்நாடு வெதர் .com இணையதளத்திலையும் பார்த்து கொள்ளலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 100 mm அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை அந்த குரல் பதிவின் வாயிலாக உங்களுக்குள்ளே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு இந்த காலை நேர குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள்.
உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.